ரீசெண்டாக எஸ்பிஐ வந்து ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாங்க செப்டம்பர் 22ஆம் தேதி. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு லிங்க் வரும், அந்த லிங்கை கிளிக் பண்ணனா உங்களோட பேங்க்ல இருக்கிற அமௌண்ட் வந்து டோட்டலாக வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ உங்களோட பேங்க் பேலன்ஸ் வந்து ஜீரோ ஆகிடும். ஸோ சோவா அப்படிங்கிற வைரஸ், அந்த வைரஸ் என்ன பண்ணும், அதுல இருந்து எப்படி நம்ம வந்து சேஃபாக வச்சுக்கிறது நம்மளோட மொபைலையும் அதே போல நம்ம பேங்க்ல இருக்கிற அமௌண்ட்டையும் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சோவா வைரஸ் வந்து அமெரிக்கா, ரஷ்யா, ஸ்பெயினில் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜூலை 2022க்கு அப்புறம் தான் வந்து இந்தியாவில் வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. எஸ்பிஐயோட தகவல் படி வந்து பார்த்தீங்கன்னா, சோவா வைரஸ்ங்கிறது வந்து வங்கி டோஜன் மால்வேர் அப்படின்னு சொல்லி வந்து சொல்றாங்க. ஸோ இது வந்து தனிப்பட்ட தகவல்களை வந்து திருடுறதுக்கு யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம யூசரோட பேங்கிங் ஆப்ல வந்து லாகின் பண்ணி அதில் இருக்கிற டேட்டாஸ் எல்லாமே வந்து எடுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ ஒன்ஸ் ஒரு தடவை நீங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நீங்க ரிமூவ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது எப்படி பண்ணு பாத்தீங்கன்னா, நீங்க ஒன்ஸ் அது வந்து இன்ஸ்டால் ஆயிடுச்சு அப்படின்னா மொபைல்ல இருக்கிற எல்லா டேட்டாவும் வந்து என்கிரிப்ட் பண்ணிரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்ன பண்ணீங்கனாலும் வந்து அதை நீங்கள் வந்து மாற்ற முடியாது, டிக்ரிப்ட் பண்ண முடியாது. இன்ஸ்டால் பண்ணுறது கஷ்டம், ஸோ இந்த வைரஸ் வந்து ரொம்ப டேஞ்சர் வைரஸ் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்கிறாங்க. ஜூலை மாதம் வந்து சைபர் ஸ்பேஸில் வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க இந்த வைரஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 வெர்ஷனாக வந்து அப்கிரேட் ஆயிருக்கு. ஃபெடரல் சைபர் செக்யூரிட்டி கம்பெனி வந்து அவங்க வந்து ஒரு அறிக்கையாக வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுபோல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி நீங்கள் தேவையில்லாத லிங்க்கை கிளிக் பண்ணுறப்ப அது வந்து இன்ஸ்டால் ஆகி உங்களோட ஆப் எல்லாமே வந்து அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வர போயிடும். உங்களோட டேட்டாஸ் ஈஸியாக வந்து அவங்க ஆக்குபை பண்ணுவாங்க. மெயினாக இந்த வைரஸ் வந்து பேங்கிங் ஆப்பை வந்து டார்கெட் பண்ணி தான் வந்து இதில் வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்கிறாங்க. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் க்ரோமோ, அமேசானோ இந்த மாதிரி வந்து ஒரு பாப்புலர் வெப்சைட் நீங்கள் சர்ச் பண்ணுறப்ப அந்த வெப்சைட்டோட லோகோ போட்டே வந்து வேறு ஏதாவது ஃபேக் ஆப் வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் ஏதாவது பாப்புலர் ஆப் இன்ஸ்டால் பண்ணுறீங்க, இந்த மாதிரி க்ரோமோ, அமேசானோ, ஃப்ளிப்கார்ட்டோ இந்த மாதிரி பாப்புலர் ஆப் வந்து பண்ணாதீங்க. அபிஷியல் வெப்சைட்ல இருந்து லிங்க் ஏதாவது அனுப்பியிருக்காங்களான்னு ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணுங்க. தேவையில்லாத எந்த லிங்கையும் வந்து கிளிக் பண்ண வேண்டாம். ஸோ சோவா வைரஸ் வந்து அட்டாக் பண்ணிச்சு அப்படின்னா 5120 bytes வந்து அதை வந்து எடுத்துக்குது அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்றாங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன தடுக்கிறதுக்கு வழி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, பிளே ஸ்டோர்ல வந்து அபிஷியல் ஆப் மட்டும்தான் இன்ஸ்டால் பண்ணணும். அபிஷியல் ஆப் மாதிரியே வந்து ஏதாவது டூப்ளிகேட் ஆப் இருந்ததுன்னா அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணக்கூடாது. அதே போல் உங்களோட மொபைலுக்கு வந்து மொபைல் ஆன்டி வைரஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ அதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கலாம். அதே போல் தேவையில்லாத வெப்சைட்ஸுக்கு எதுவுமே போக வேணாம். உங்களுக்கு அந்த வெப்சைட் தேவையே இல்லை அப்படின்னா அதில் போக வேண்டாம். அதில் ஏதாவது லிங்கை கிளிக் பண்ணிங்கனாலும் இது வந்து அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இமெயிலையோ எஸ்எம்எஸ்லையோ தேவையில்லாத லிங்க், அதாவது உங்களுக்கு சம்மந்தமே இல்லாத லிங்க் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் அதை எதையும் ஓப்பன் பண்ண வேண்டாம். உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லை அஃபிஷியல் வெப்சைட்லேருந்து ஏதாவது லிங்க் வந்ததுன்னா மட்டும் அதை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே போல் மொபைல் பர்மிஷன் நீங்க கொடுக்கறப்ப கொஞ்சம் கவனமா கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் வந்து சொல்றாங்க. இதன் மூலமா வந்து உங்களோட மொபைல் வந்து சேஃபா வச்சுக்க முடியும், பேங்க்ல இருக்கிற மணியை வந்து நீங்க சேஃபா வச்சுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஒருவேளை இதெல்லாம் நீங்க பண்ணியுமே வந்து உங்களோட பேங்க்ல இருக்கிற அக்கௌண்ட் வந்து திருடு போயிருச்சு அப்படின்னா, ஸோ அதுக்கு வந்து எமர்ஜென்சி நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க 1930 அப்படிங்கிற நம்பருக்கு வந்து கால் பண்ணி உங்களோட அமௌண்ட் வந்து ஏதாவது டெபிட் ஆயிடுச்சு, உங்களோட அமௌண்ட் வந்து யாராவது திருடிட்டாங்க இந்த மாதிரி வைரஸ் மூலமா அப்படின்னா நீங்க 1930 வந்து கால் பண்ணி நீங்க ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா அவங்க வந்து கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் பண்ணி அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து எடுப்பாங்க. ஸோ இந்த சோவா வைரஸை பொறுத்த வரைக்கும் எப்செக்யூர் அப்படிங்கிற ஆன்டி வைரஸ் வந்து சப்போர்ட் பண்ற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா யூரோவில் வந்து 35.99 வந்து இருக்கு. ஸோ அது வந்து இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 2900 ரூபா வந்து வருது. வேணும்னா இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளோட மொபைலில் தேவையில்லாத லிங்க் வந்து கிளிக் பண்ண வேண்டாம். ஸோ சோவா வைரஸ் வந்து இப்போதைக்கு வந்து அதுக்கான சொல்யூஷன் எதுவுமே இல்லை. ஸோ ஏதாவது சொல்யூஷன் அப்டேஷன் இருந்தது அப்படின்னா ஃபர்தராக வந்து நான் வீடியோ உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்டுக்கு தெரியும் விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. ஸோ இதே போல் நிறைய வீடியோ வந்து என்னோட சேனலில் இருக்கு, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பை.